சிவாயே, ஓம் நம சிவாயே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வின் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகின்றது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றாய். அழாதே, சீக்கிரமாக உன் கவலைகள் அனைத்தும் முடிவு வரப்போகின்றது. நான் இருக்கின்றேன், கவலைப்படாமலிரு. ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரிதாகி விடப்போவதுமில்லை. உன்னை இகழ்வதால் நீ சிறியதாகி விடமாட்டாய். எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்வில் புரிந்துகொள். உன் எதிர்கால நிகழ்வுகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது எப்பொழுதும் நிலையானதல்ல. அதே சமயம் நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் காணும் கண்ணோட்டத்தை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ தேர்வு செய்வதை பொறுத்தே உன் நிகழ்வுகாலத்தை நீ உருவாக்குகின்றாய். எந்த நிலையிலும் தடைகள் எதுவும் வந்தாலும் என்னை நினைத்துக்கள். உன் முன்பே நான் இருப்பேன். பூவை போல உன் வாழ்வு மிக அழகாக மாறப்போகின்றது. நான் மாற்றித் தருகின்றேன். என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை. உன்னை தேடி உதவி வருகின்றது. ஒருவரே அனுப்பி வைக்கின்றேன். உனக்கு உதவி செய்வதற்காக உன்னை கெடுக்க பலர் இருந்தால் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். உன் எண்ணங்கள் நல்லவையானால் நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை செய். உனது வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கமாக மாறும். உனது கனவுகளெல்லாம் நிஜமாக மாறப்போகின்றது. நீ ஒளிமயமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். வருங்காலமெல்லாம் உன்னோடு தான் நான் இருப்பேன். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இதயன் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. முயற்சிப்போ முடிவுக்காக அல்ல, நம் முன்னேற்றத்திற்காக. சிலர் அவர்கள் செய்த தவறை நம் மீது சுமத்திவிட்டு அவர்கள் நல்லவர்கள் வேஷம் போடுவர். அந்த சமயத்தில் நிதானமாக இருங்கள். சுமத்திய பழி தற்காலிகமானது. ஆனால் அவர்கள் சுமக்கப் போகும் பாவத்தின் பலன் நிரந்தரமானது என்பதை மறந்து விடாதீர்கள். நீ தவறு செய்யவில்லை எனில் தைரியமாக இரு. இறைவன் பார்த்து கொள்வான். எதற்கும் பயப்படாதே. உனக்கு நான் இருக்கின்றேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.